அரசியலிலே சில தலைவர்கள் மட்டும்தான் வேறு வேறு துறையிலே முத்திரை பதித்து அவர்கள் பணியாற்றிய துறையில் நம்பர் ஒன் என்கின்ற பெயரை வாங்கிய பெருமை சிலருக்கு மட்டும்தான் இருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அந்த பெயர் இருக்கிறது. திரைத்துறையிலே மிகப்பெரிய சாதனையை செய்தவர், முத்திரையை பதித்தவர். அரசியல் துறையிலே ஆளுமை என்கின்ற பெயரை வாங்கினார். ஆளுமை என்கின்ற பெயர் சாதாரணமாக, அதுவும் ஒரு பெண் அரசியல் தலைவருக்கு சாதாரணமாக வருவது கிடையாது. ஒரு பெண்ணாக தமிழகத்தில் பல பிரச்சனைகளை ஆரம்ப காலத்தில் சந்தித்தவர், துணிவாக அதை எதிர்கொண்டு சிம்மாசனத்தில் அமர்ந்து நல்ல ஒரு முதலமைச்சராக தொடர்ச்சியாக வேறு வேறு ஆட்சி காலத்தில் மக்களுக்கு அரும்பெரும் பணிகளை செய்தவர். நம்மோடு அவர் இன்று இல்லை என்பது எல்லோருக்கும் மிகப்பெரிய வருத்தம். எங்கே இருந்தாலும் கூட அவருடைய ஆன்மா நிம்மதியாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த நாளிலே நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களை நினைவுகூர்ந்து, தமிழக மக்களுக்கு அவர் ஆற்றிய அரும்பணிகளையும் இந்த நேரத்தில் நினைவுகூர்ந்து, எங்கே இருந்தாலும் கூட அவருடைய ஆன்மா நன்றாக இருக்கட்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன்.